தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 2 கப் பச்சரிசி, 1 கப் பாசிப்பருப்பு, கருவேப்பிலை, கல்லுப்பு, நெய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி 2 துண்டு, ஆயில், மிளகு, சீரகம், முந்திரி. கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். பேன் வச்சுருக்கேன், அதில் 1 கப் பாசிப்பருப்பை ஆட் பண்ணுறேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு வறுத்தாச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க பச்சரிசி ஆட் பண்ணுறேன். 2 கப் பச்சரிசி. இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாசிப்பருப்பு நீங்கள் வறுக்காமலையும் ஆட் பண்ணலாம். ஹோட்டலில் செய்கிறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். வறுத்து போட்டால் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹோட்டலில் இப்படி தான் செய்வாங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இப்போ வந்து 1 ஹவர் வந்து நல்லா அரிசியும் பருப்பும் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம். அரிசி வந்து 1 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணுறேன். நல்லா தண்ணி இருந்துட்டு போட்டுக்கோங்க. அரிசியும் பருப்பையும் போட்டாச்சு. பச்சை அரிசிக்கு வந்து 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போடுறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கரை வந்து நம்ம இப்போ மூடிடலாம். கேஸ் ஆன் பண்ணிடுறேன். இது வந்து 4 விசில் வரட்டும். வந்தவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாலு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். பொங்கல் வந்து நல்லா வெந்திருக்கு. கேஸ் ஆன் பண்ணலாம். பேன் வச்சுருக்கேன். கீ ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணுறேன். கீ 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 4 டேபிள் ஸ்பூன். முந்திரி ஆட் பண்ணுறேன். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன். சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம். கருவேப்பிலை. இப்போ இதில் பொங்கலில் ஊற்றிடலாம். தாளிப்பை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் நெய் எண்ணெய்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, நல்லா தாராளமாக ஊற்றுவாங்க. நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுனால தாளிப்புக்கு அப்புறம் நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
சாம்பார் வடையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம பிங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.